எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சாப்டர் 3 இன்டர்வீனிங் வவுல்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட் கேண்டிடேட் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ போகும். இன்டர்வீனிங் வவல்னா வேறு எதுவுமே இல்லை. ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்த அதே வவல் தான். இந்த பிட்மேன் புக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன வவல்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு சின்ன பாட்டு தான் இந்த இன்டர்வீனிங் வவல்ஸ்னு சொல்லி இதை நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரீடுன்னு ஒரு வார்த்தை இருக்கா, இந்த ரீடுன்ற வார்த்தைக்கு நீங்கள் எப்படி ஸ்டோக் போடுவீங்க? ஸ்டோக் போட்டால் ஆர் இடி இப்படி ரீட், இது தானே ரீட்னு போடுவீங்க. ஒரு ஸ்டோக்ஸோட ப்ரிசீடிங் இருக்குது, ஒரு ஸ்டோக்ஸ் இருக்குன்னா இதுக்கு வந்து ப்ரிசீடிங், இது வந்து ஃபாலோவிங்க. அதே தான் பண்ண போகிறோம். இப்போது ரீடுன்னு போடுறீங்க அப்படின்னா இது இது ப்ரிசீடிங், இது ஃபாலோவிங்க டியா, இதோட ப்ரிசீடிங் இது, இது ஃபாலோவிங்க. ஒரு ஸ்டோக்ஸில் ப்ரிசீடிங் ஃபாலோவிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு, வேறு எதுவும் இல்லை. இப்போது ரீடுன்னு போட்டால் என்ன, எப்படி வந்து ஒவ்வொரு வைப்பீங்க, இப்படி ஒவ்வொரு வைப்பீங்களா? இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு வச்சுருந்தாலோ இல்லை இந்த இடத்துல வச்சுருந்தாலோ, இந்த இடத்துல வச்சுருந்தாலும் எங்கே வச்சுருந்தாலும் எங்கே வச்சுருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அது என்ன அப்படின்னு சொல்லி, என்ன ஒவ்வொன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு வச்சுருக்கனால இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆர் இருக்கா, இது டியா, இந்த ஆறுக்கு இந்த இந்த ஒவ்வொரு வச்சுருக்கீங்களா இல்லை இந்த டீக்கு ஒவ்வொரு வச்சுருக்கீங்களான்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இன்டர்வீனிங் வவல்ஸ்ன்றத வந்து ஒரு சாப்டராகவே வச்சுருக்காங்க. இப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆறா முன்னாடி, அதாவது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது தேர்ட் பிளேஸில் முன்னாடி இங்கே வந்திருக்கு அப்படின்னா இஆர் அப்படின்னு வந்திருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக எப்பொழுதுமே ஒவ்வொரு வச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டோக்ஸோட இதுக்கு எப்படின்னா இடைப்பட்ட ஸ்டோக்ஸ்க்கு, ரெண்டு ஸ்டோக்ஸ்க்கு இடைப்பட்ட இடத்துல ஒவ்வொரு வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு சொல்லி. இப்போது ஒரு ஸ்டோக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டோக்கோட ப்ரிசீடிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் நார்மலாக போடுற மாதிரியே ஒவ்வொரு எங்கே வேணால் வச்சுக்கலாம்னு நீங்கள் அது அது பிரச்சனையே இல்லை. இப்போ இது மாதிரி ரெண்டு ஸ்டோக்ஸ் வந்து இந்த இதுக்கு நடுவில் வந்து, இப்போது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டோக்குக்கும் ரெண்டாம் ஸ்டோக்குக்கும் நடுவில் தேர்ட் பிளேஸில் வந்துச்சுன்னா மட்டும், அதாவது எப்படி ஃபஸ்ட் பிளேஸு செகண்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸ் ஸ்டோக்ஸில் ஒரு ஸ்டோக்கில் இருக்கல இப்படி டீல, இந்த மாதிரி தேர்ட் பிளேஸில் வந்தால் மட்டும் இந்த மாதிரி இந்த இன்டர்வியூனிங் வவல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல ஈ இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையே போட்டுருவோமா, அது பிரச்சனையே கிடையாதுல்ல. இப்போது ஆனால் வந்து ஈ வந்து ஃபாலோயிங்கில் தான் வருது, அதாவது இந்த ஆரோட ஃபாலோயிங்கில் தான், ஆருக்கு அடுத்து தான் புள்ளி வைக்கணும், நம்ம இந்த இடத்துல தான் புள்ளி வைக்கணும் வச்சா, அதாவது இந்த இடத்துல தான் புள்ளி வைக்கணும். இப்போது இந்த இடத்துல டி போடணுமா ரீடுன்னு, இப்போது இது ஆரோட தேர்ட் பிளேஸா இல்லை டியோட ஃபஸ்ட் பிளேஸானே தெரில. இப்போ இதே பாருங்களேன், இப்போது ஆரா இப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டியை போடுங்க. டியை போட்டுட்டு டியோட ப்ரிசீடிங்கில், அதாவது கோட்டுக்கு முன்னாடி ஸ்டோக்குக்கு முன்னாடி போடணும் நீங்கள். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டோக்கோட ஃபாலோயிங்கில் தேர்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டோக்கோட ப்ரிசீடிங்கில் தேர்ட் பிளேஸில் வைக்கணும். அதாவது பிளேஸ்ன்றது வேறு இல்லை, தேர்ட் பிளேஸில், அதாவது ஒரு ஸ்டோக்குக்கு அடுத்து தேர்ட் பிளேஸில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டோக்கோட தேர்ட் பிளேஸில் தான் வைக்கணும், பிளேஸ்ன்றதில் மாறாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரே பிளேஸ் தான். ஆனால் ஃபாலோயிங்காக இல்லை வந்து ப்ரிசீடிங்காக அது மட்டும்தான். இப்போது இந்த ஸ்டோக்கோட ஃபாலோயிங்கில் தேர்ட் பிளேஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோக்கோட இதில் ப்ரிசீடிங்கில் போட்டுடணும் நீங்கள் தேர்ட் பிளேஸில். இப்போது ஆரா டியா ரீடோட ஸ்டோக் இது தான், ஒவ்வொரு வச்சிங்கன்னா இந்த இடத்துல வச்சிங்கன்னா இதை எப்படி படிப்பீங்க? ஆர் ஒரு ஸ்டோக்குக்கு முன்னாடி தானே இருக்குது, இது தானே இந்த ஸ்டோக்கோட டியோட ப்ரிசீடிங்னா இதுதானே, ஒன்று ரெண்டு மூணு இது தானே ப்ரிசீடிங்கு, இது ஒன்று ரெண்டு மூணு இது ஃபாலோவிங் தானே. ஸோ ஆர் இந்த இடத்துல டி புள்ளி வச்சுருக்கீங்களா, ஒவ்வொரு வச்சுருக்கீங்களா, அப்போ இது இந்த ஒவ்வொரு படித்து தானே டி படிப்பீங்க. அப்போது ஆர் இடி ரீட். ஸோ ஒரு ஸ்டோக்கோட தேர்ட் பிளேஸில் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டோக்கோட ஃபாலோயிங்கில் ஸ்டோக்குக்கு பின்னாடி வவல் வந்துச்சுன்னா அதை அடுத்த ஸ்டோக்கோட தேர்ட் பிளேஸில் போட்டுக்கணும். ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்கெலாம் இது வந்து கணக்கு இல்லை, தேர்ட் பிளேஸ் மட்டும் இப்படி போட்டுக்கணும் நீங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓ டீம்னு ஒரு வார்த்தை இருக்கா, டியா ஈ வச்சா இந்த இடத்துல ஈ வைக்கணுமா, டிஇ டீம் டிஇஇம்
இதில் ஸ்ட்ரோக்குனா டியும் எம்மும், வவல் வந்து இ, இயா ஓகேவா? அப்போ போட்டால் டி அவள் எம் வைக்கணுமா? பாருங்களேன், இது டியோட ஒவ்வலா இல்லை எம்மோட ஒவ்வலான்னு தெரியாது நமக்கு. ரீட் பண்ணும்போது நம்மளால் கரெக்டாக ரீட் பண்ணவே முடியாது. அதனால தான் இப்போது டி ஒரு ஒரு ஸ்டோக்கோட ஃபாலோயிங், அதாவது ஒரு ஸ்டோக்குக்கு அப்புறம் ஒவ்வொரு வந்தால் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டோக்கோட மூணாவது பிளேஸ். இது தானே ப்ரிசீடிங்கு, எம்மோட ப்ரிசீடிங் இது, ஃபாலோயிங் தான் இது. அப்போது ஒரு ஸ்டோக்கோட மூணாவது பிளேஸில் ஒவ்வொரு வந்திருக்கு, இந்த இடத்துல தான் ஒவ்வொரு வந்திருக்கு. அப்போ இது என்ன பண்ணும், ப்ரிசீடிங் ஆகுது. இந்தோட மூணாவது பிளேஸ்னா இது ஒன்று ரெண்டு மூணா, அப்போ இங்கே புள்ளி வச்சிடும். டிஇஎம் இதை படித்த எப்படி படிப்பீங்க? டிஇஎம் டிஎம் டிஎம்இ இப்படி படிக்க மாட்டீங்க, ஏன்னா ஒரு இதுதான் ப்ரிசீடிங். ஸ்டோக்ஸ் இருக்குது, மேலே தான் வந்து நீங்கள் ஓவல் வச்சுருக்கீங்க, அதாவது ப்ரிசீடிங் முன்னாடி தான், ஸ்டோக்குக்கு முன்னாடி தான் தேர்ட் பிளேஸில் ஓவல் வச்சுருக்கீங்க. அப்போது டிஏ படிக்கணும், அடுத்தது வந்து வவலை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டோக் படிக்கணும். ஸோ இன்டர்வீனிங் வவல்ஸ்னால் இது மட்டும்தான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் ரொம்ப மேஜர் கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி போக போக இதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள். ஸோ அடுத்து இந்த இந்த சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா நான் கிரமலாக்குன்னு சொல்லுவேன், டெய்லியும் படிக்கணும். என்னோட முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் கிரமலாக்குன்னு சொல்லி. ஸோ ரொம்ப முக்கியமானது ஒரு பேசேஜில், அதாவது ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கலாம் ரிவிஷனரி எக்ஸசைஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டோக்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டோக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரமலாக்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குல்ல, இந்த கிரமலாக்ஸ்ன்ற வார்த்தை தான் 60% வார்த்தைகள் வரும். ஒரு பேசேஜ் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 50-60% வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரமலாக்ஸ், அண்டு தென்னு தட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமாக வரும். ஸோ இந்த கிரமலாக்ன்றதை நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ அண்ட் டி இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த புக் பார்த்து அப்படியே ஸ்டோக்ஸ் போட்டு பழகணும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா எழுதணும்னா கூட பரவாயில்ல, இந்த கிரமலாக்ஸ் உங்களுக்கு நல்லா எழுத தெரியணும். அதாவது நீங்கள் ஸ்பீட் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிரமலாக்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னால் கூட எழுதுகிற அளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்பீடு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இந்த கிரமலாக்ஸ் மறந்துடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஹச்சில் அவங்கள நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.